ஸோ பிக்பாஸ்க்கு வந்துட்டு உள்ள ஃபர்ஸ்ட் நான் போகும்போது கொஞ்சம் இதுவாக தான் லைக் நோ, நான் வேற ஒரு ஐடியால போயிருந்தேன். எனக்கு அந்த அளவுக்கு நான் ஃபுல்லா கேம் பத்தி யோசிச்சுட்டு வந்துட்டு இப்படிலாம் யோசிக்கலாம் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணும் அந்த தாட் இல்லை. நான் சும்மா ஒரு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தமிழ் மக்களுக்கெல்லாம் தெரியறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரீசன்க்காக தான் நான் போயிருந்தேன். ஃபேஸ் வேல்யூ கிடைக்கணும், ரெக்கக்னேஷன் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அங்க போன பிறகுதான் தெரியுது அந்த டாஸ்க் ஒவ்வொன்றும் வந்துட்டு வித்தியாசமா. இட் இஸ் டோட்லி மைண்ட் கேம் மாதிரி, பயங்கரமா வந்துட்டு யோசிக்கணும், பயங்கரமா இது பண்ணணும். ஸோ தேர் இட் வாஸ் அ பிக் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி. அந்த அளவுக்கு வந்துட்டு நார்மலா இருக்கிற வாழ்க்கையில நம்ம அந்த அளவுக்கு கத்துப்போமா? இந்த ஒரு 85-90 days வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு எனக்கு இப்போ இருக்கிற மெச்சூரிட்டி எனக்கு இந்த 85 days முன்னாடி இல்லை எனக்கு. ஸோ இது ஃபுல்லாவே அந்த பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள நடந்த எல்லா ஒரு விஷயமே வந்துட்டு நம்ம ஆக்சுவல் லைஃப்ல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம வாழலாம், ரொம்ப ஈஸியா வாழ வேண்டிய ஒரு இது. தென் தேர் அது போய் நான் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன், நிறைய மெச்சூரா இப்போ டீல் பண்ண முடியும் நிறைய விஷயம். அண்ட் யா, இட் வாஸ் லைக் ரோலர் கோஸ்டர். நீ சொன்ன மாதிரி அழுதேன், சிரிச்சேன், கோவப்பட்டேன், குதிச்சு விளையாண்டேன், அதுக்கப்புறம் ஹாப்பியா இருந்த நாள் இருக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபன் பண்ண நாள்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கு. லைக் குக்கிங் கத்துக்கிட்டேன், லைக் எவ்ரி திங், ஆல் மை எமோஷன்ஸ், எவ்ரி திங் வாஸ் இட் வாஸ் தேர் இன் பிக் பாஸ் ஹவுஸ்.